ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆத்ம ஜோதி சுயதரிசனம் ஆத்ம தரிசனம் உன் சுயதரிசனம் சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நமக்குள்ள சகோதரர் தயாளன் அவர்கள் இணைந்திருக்காரு. ஓகே, சகோதரர் தயாளன் வந்து இவர் பங்சார் நிலையத்தை சேர்ந்தவர். இவர் கடந்த 28 ஆண்டுகளாக பிரம்மகுமாரி ஞானத்தை கற்றும் மற்றும் கற்பித்தும் வருகிறார். நேரத்தை தாழ்த்தாமல் சகோதரர் தயாளன் அவர்களை அழைக்கிறேன். ஓம் சாந்தி பிரதர். அனைவருக்கும் ஓம் சாந்தி, வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்துங்க நம்ம இந்த தியான கலையை பற்றி நம்ம ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம படிச்சுக்கணும், முறைப்படி நம்ம படிச்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒன்று கூடியிருக்கோம். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த பாடத்தை நன்றாக படிச்சுக்கோங்க, சரிங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துங்க நம்ம படிச்சுக்க போகிறது வந்துங்க உங்களுடைய 7 நாள் பாடத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதை படிச்சுக்க போகிறோம். ஸோ உங்களின் சிலர் வந்துட்டு இந்த 7 நாள் பாடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் சில சமயம் நிலையத்துக்கு போய் எடுத்திருப்பீங்க. உங்களில் சிலர் வந்துட்டு ஆன்லைன் 7 டேஸ் கோர்ஸ் கூட எடுத்திருப்பீங்க, அல்லது உங்களுடைய நண்பர்கள் யாராவது சொல்லி கூட நீங்கள் இந்த மாதிரி இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் வந்திருக்கலாம். 7 டேஸ் கோர்ஸ் எடுக்காமல் கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஸோ அதனால் அல்லது எடுத்து கொஞ்ச நாள் ஆயிருக்கலாம், நீங்கள் மறந்துருக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன செய்வோம் வந்துங்க, கொஞ்சம் இந்த பாடத்தை நம்ம மறுபடியும் கொஞ்சம் பார்ப்பங்க. 7 நாள் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மகுமாரிகள் எல்லா நிலையத்துலையும் வந்துட்டு ஆன்லைனில் கூட 7 நாள் பாடம்
அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஏழு நாள் பாடம் எடுத்த பிறகுதான் நம்ம எப்போதும் இந்த தியான கலையை நம்ம சொல்லி கொடுப்போம். ஏன்னா அந்த ஏழு நாள் பாடத்தின் அடிப்படையில் தான் வந்து இது வருது பாருங்க. ஸோ அதனால வந்துங்க மறுபடியும் நம்ம கொஞ்ச நேரம் அந்த ஏழு நாள் பாடத்தினுடைய பாடத்தை வந்து நம்ம கொஞ்ச நேரம் மறுபடியும் பார்ப்போங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்தது தான் கொஞ்சம் மறுபடியும் உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். அல்லது சில பேர் ஏழு நாள் பாடம் எடுக்காதவங்க கூட சில பேர் இருப்பீங்க, யாராவது சொல்லி இதில் கலந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் சேர்த்து நம்ம ஒரு முறை இந்த ஏழு நாள் பாடத்தில் நம்ம பார்த்ததை நம்ம மறுபடியும் பார்த்துருங்க, சரிங்களா? ஸோ இந்த ஏழு நாள் பாடத்தில் வந்துங்க நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னு சொன்னாக்கா, ஓகே, ஸோ இந்த ஏழு நாள் பாடத்தில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உடல், இந்த உடலுக்குள்ள உயிர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. நம்ம எப்போது சொல்கிறோம் உயிர் உயிர் உயிர்ன்னு சொல்கிறோம். ஒருத்தவங்க இறந்துட்டா கூட நம்ம என்ன சொல்கிறோங்க, அவருடைய உயிர் வந்து பிரிந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிறகு நம்ம சொல்கிறோம் அவர் போயிட்டாரு, உடம்பு கண்ணு மண்ணுக்கு தான் இருக்குது, அவர் போயிட்டாருன்னு சொல்கிறோம். அப்போ போனது வந்து என்னங்க, அந்த உயிர் சக்தி. இந்த உயிர் சக்திக்கு மற்றொரு பெயர் இருக்கின்றது, அதுதான் ஆன்மா என்று நம்ம சொல்லுவோம், ஆத்மா அல்லது ஆன்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது இந்த உயிர் சக்தி வந்துங்க ஜோதி சுரூபமாக இருக்கும், நட்சத்திரம் வடிவு கொண்டது. அடுத்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் வடிவு கொண்டது, அந்த ஒளி உருவம் கொண்டது தான் இந்த ஆத்மா. ஸோ இந்த ஆத்மாக்குள்ள வந்துங்க மனம் புத்தி சமஸ்காரம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த தியான கலையில் வந்துங்க எப்படி இந்த மனமும் புத்தியும் சமஸ்காரம் ஒன்றாக இயங்கி எப்படி நம்ம இந்த தியான கலையை நம்ம வந்து சிறப்பாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. அதனால தான் இந்த முதல் நாள் பாடம் மிகவும் மிகவும் முக்கியம். ஸோ உடலும் உயிரும் ஆன்மாவும் கலந்தால்தான் மனிதன், உடலும் ஆன்மாவும் கலந்தால்தான் மனிதன், சரிங்களா? ஸோ எப்படி ஒரு டிரைவர் இந்த காடியை ஓட்டுறாரோ அதே போன்று ஆன்மா அல்லது அந்த உயிர் தான் இந்த உடலை இயக்குது, சரிங்களா? ஸோ எந்த அடிப்படையில் அது இயக்குது, அதுக்கிட்ட இருக்கின்ற அந்த உறுப்புகள், அப்போ உடலுக்கு வந்து உறுப்புகள் இருக்குங்க இல்லைங்களா, உடலுக்கு வந்து கை கால் இப்படி இருப்பது போல ஆன்மாவுக்கு வந்து மனம் புத்தி சமஸ்காரம் என்று மூன்று உறுப்புகள் இருக்கிறது, மூன்று பாகங்கள் இருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து ஆன்மா வந்து இயங்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து சொல்கிறோம் ஒருத்தர் உடலை விட்ட பிறகு போயிட்டாருன்னு சொல்கிறோம், அப்போ அவர் வந்து யாருங்க, அவர் உண்மையிலே அந்த ஆத்மா தான், இந்த உடல் அவர் இல்லை, அந்த ஆன்மா தான் அவர். அதே போல தான் வந்துங்க நாம் இந்த உடல் அல்ல, நம்ம கண்ணாடியில் பார்க்கக்கூடிய இந்த உடல் நம்ம அல்ல, இந்த உடலில் இருக்கும் அந்த உயிர் தான் நம்ம. நம்ம தான் இந்த உடலுக்குள்ள இருக்கிறோம், நான் ஆத்மா, எனக்கு உரியது தான் இந்த உடல், நான் இந்த உடலுக்குள்ளே இருக்கின்றேன், அதுதாங்க உண்மை. ஸோ எப்பொழுது இந்த உடல் வந்து பழுதாகுதோ பாய்க்க முடியாமல் போதோ அப்போ நான் இந்த உடலை விட்டு வெளியாயிடுவேன், அது நம்ம மரணம்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இங்கே என்ன காமிச்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா, ஒரு ஆன்மா வந்து பல வேடங்களை நடிக்கக்கூடியது. ஒரு ஆன்மா வந்துட்டு அரசனாக நடிக்கக்கூடியது, உயர்ந்த ஆத்மாக்களை நம்ம தெய்வங்கள்னு சொல்லுவோம், அல்லது ஒரு ஒரு டாக்டர் செய்யும் தொழில், இப்படி ஆன்மா பல ரூபங்களை நடிக்கக்கூடியது. மகாத்மா, பரமாத்மா, பரமாத்மா உயர்ந்தவர், ஆத்மாக்கள்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவர், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இன்னொரு முறை மறுபடியும் பார்ப்போங்க. உங்களுடைய கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக, சரிங்களா? சரிங்க. நான் என்ன என்பதை பற்றி அல்ல இது. அவங்க சொல்றது இந்த வீடியோல அவங்க பேசுறது உங்களுக்கு விளங்குதுங்களா? இந்த வீடியோல பேசுறாங்க அது உங்களுக்கு விளங்குதுங்களா இல்ல நான் பேசுறது? விளங்குது பிரதர், விளங்குது. ஓகே ஓகே. நான் யார் என்பதை பற்றியது. நான் ஒரு ஆத்மா, மிக நுட்பமான அழிவற்ற கண்களுக்கு புலப்படாத ஒரு உணர்வுள்ள சைத்தன்யமான சக்தியாவேன். நான் இந்த உடலில் இருக்கும் வரை இந்த உடல் உயிர் உள்ளதாக கருதப்படுகின்றது. நான் ஆத்மா, இந்த உடலில் இருந்து வெளியேறிவிட்டால் இது பிணமாக கருதப்படுகின்றது. இந்த நிகழ்வைத்தான் மரணம் என்கின்றோம்.
ஆனாலும் கூட ஆத்மாவாகிய நான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஏனென்றால் நான் அழிவற்ற, பகுக்க முடியாத அதிநுட்பமான ஒரு ஒளிப்புள்ளியாவேன். ஆத்மாவாகிய நான் தான் உயிராவேன். ஆத்மாவாகிய நான் தான் சிந்திக்கின்றேன், தீர்மானிக்கின்றேன். இந்த உடல் மூலமாக செய்யப்படும் அனைத்து இச்சை மற்றும் அனிச்சை செயல்களுக்கும் நான் தான் பொறுப்பாவேன். இந்த உடல் மூலமாக செய்யப்படும் அனைத்து கர்மங்களின் பதிவுகளையும் ஆத்மாவாகிய நான் தான் என்னோடு எடுத்து செல்கின்றேன். ஆம், நான் ஒரு ஆத்மா. நான் ஒரு ஆத்மா. நான் தான் இந்த உடலின் அதிகாரி. என்னுடைய ஆத்மா உன்னுடைய ஆத்மா என்பது சரியல்ல. ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆத்மா, இந்த உடல் உங்களுடையது. நான் ஒரு ஆத்மா. நான் அழிவற்றவன். எந்த ஒரு ஆயுதமும் என்னை அழிக்க முடியாது. தீயானது என்னை எரிக்க முடியாது. காற்று என்னை அகற்ற முடியாது. நீர் என்னை ஈரமாக்க முடியாது. மேலும் எந்த ஒரு பௌதீக பொருளும் எனது இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் நான் ஆத்மா, மிக சூட்சுமமானவன், அழிவற்ற நான். இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் மூளையில் வீற்றிருக்கின்றேன். இங்கிருந்துதான் மூளையின் மூலமாக இந்த உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் நான் இயக்குகின்றேன். என்னுள் தான் அளவற்ற கிரியைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி. ஸோ நான் பேசுறது விளங்குது தானே? சரிங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ இதை பார்த்தீங்க. ஸோ இப்போ வந்துங்க நம்ம இந்த தியானம், படிப்படி தியானத்துக்கு நம்ம வருவோங்க. ஸோ முக்கியமாக நம்ம முதல்ல வந்துட்டு அந்த ஏழு நாள் பாடத்தினுடைய முதல் பாகம், நான் ஒரு ஆன்மா என்பதை நம்ம முதல்ல பார்த்தோம். அந்த ஆன்மா வந்துங்க, அந்த ஆன்மா என்கின்ற அந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் வந்துட்டு நம்ம தியானம் செய்ய போகிறோங்க. மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த ஆன்மாக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, எவ்வளவோ சக்தி வந்து நமக்குள்ளே அந்த ஆன்மாக்குள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரணுங்க. எவ்வளவோ சிறப்புத்தன்மைகள் ஆன்மாக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வர்றது எப்படி, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த பாடத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த பாடத்தில் வந்துங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்துங்க ஒரு அழகாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு பாட அமைப்பு. ஸோ இந்த பாட அமைப்பில் வந்துட்டு உங்களுக்கு வழிகாட்டப்பட்ட படம், எப்படி இந்த தியானம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சிறப்பாக செய்கிறது, எப்படி வந்துட்டு நல்ல முறையில் செய்கிறது, வெற்றிகரமாக செய்கிறது, எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக செய்வது, இப்படிலாம் வந்துட்டு நம்ம இதில் பார்ப்போங்க. அடுத்தது வந்துங்க இந்த தியானக்கலை வந்துங்க நான் வந்துட்டுங்க பொதுவாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்றா போல தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எப்படி தேவைப்படுகிறதோ அப்படி நீங்கள் இதை இந்த தியானத்தை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சுக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்துங்க ஒருத்தருக்கு வந்து பயம் அப்படின்னு ஒன்று இருக்கலாம். நான் வந்து எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேங்க, ரொம்ப பயம், பயந்த சுபாவம். அப்போ நீங்கள் வந்து உங்கள் பயத்தை போக்குறதுக்கு இந்த தியான கலையை வந்து உங்களுக்கு ஏற்றா போல நீங்கள் மாற்றிக்கலாம். தைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தியான கலையை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றா போல நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு தன்னம்பிக்கை குறைவாக இருக்குது, எனக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னால் எனக்கு அந்த தன்னம்பிக்கை வரமாட்டேங்குது, அதை செய்யணுங்கிற அந்த அந்த துணிச்சல் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சின்னா, ஸோ அந்த தியானத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றா போல நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து எனக்கு வந்து அந்த துணிச்சல் கொடுக்கக்கூடியது, எனக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தியானத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அப்படி ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏற்றா போல இந்த தியானக்கலையை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்றா போல நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படிப்பட்டது இப்போ மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய மாணவர்கள் இந்த தியானக்கலையை படிச்சுக்கிட்டு சில மாணவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு பரீட்சை எழுதுறது பயமாக இருக்குது, எனக்கு வந்து என்னது ரொம்ப நர்வஸாக இருக்குது, நான் வந்து பரீட்சை எழுதும் பொழுது நடுக்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த தியானக்கலை சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த தியானக்கலையின் மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த பரீட்சை எழுதக்கூடிய அந்த தைரியம்,
மன உறுதி வரும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துங்க இந்த தியான கலையை வந்து பொதுவாக நம்ம சொல்லி கொடுக்குறோம், உங்களுக்கு ஏற்றா போல நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அதுதான் இந்த தியான கலையினுடைய சிறப்பு பாருங்கள். ஸோ இந்த தியான கலை வந்துங்க நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பாடம், ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடங்க. ஸோ தயவு செய்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் உங்களுக்காகவும் உங்கள் சுற்றி உள்ளவங்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காகவும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த பாடத்தை வந்து நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையில் வந்துங்க ரொம்ப முக்கியமான, ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு படிப்படி முன்னேறத்துக்கு, உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. பிறகு வந்துங்க இந்த பாடம் வந்து இந்த பாடத்திட்டம் வந்து நான்கு படிகளாக இதை வந்து பிரிச்சிருக்கிறோம். அதாவது முதல் படி வந்து உள்நோக்காக செல்வது, என்னை பற்றி நான் தெரிந்து கொள்வது. இரண்டாவது பாகம் வந்து மேல் நோக்கி பயணம் அப்படின்னு சொல்லி இரண்டாவது பாடம் வரும். மூன்றாவது பாடம் வந்து இறைவன் பரமாத்மாவை சந்திப்பது, அவரிடமிருந்து சக்திகளை பெற்றுக்கொள்வது, அது மூன்றாவது பாடமாக வரும். பிறகு நான்காவது பாடம் வந்து இந்த தியான கலையை வந்து எப்படி என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது பாடம் வந்து அப்படி வருங்க. ஸோ நான்கு பாடம் இருக்குது. இந்த ஒவ்வொரு பாடமும் வந்துங்க நம்ம வந்து மெதுவாக நம்ம டைம் எடுத்து உங்களுடைய அனுபவத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம வந்து செய்வோங்க. சும்மா ஓகே நான் சொல்லிட்டேன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் பாருங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அதை அனுபவம் பெறணும், அந்த தியான கலையை நீங்கள் உண்மையிலேயே வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கொஞ்சம் மெதுவாக ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு அடியும் வந்து நம்ம ரெண்டு மூணு பாடம் எடுத்து நம்ம வந்து மெதுவாக போவோங்க, சரிங்களா? அப்படி நீங்கள் வந்து ரொம்ப மெதுவாக போகிறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்கன்னா கூட கேன் நம்ம அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம், நீங்கள் பாருங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க. ஸோ இந்த தியான கலை வந்துங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய மனதுக்கு வந்து தெளிவு கொடுக்குங்க. நான் என்ன செய்யணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனது குழப்பமாக இருக்கிற மனதுக்கு வந்து உங்களுக்கு தெளிவு கொடுக்குங்க இந்த தியானக்கலை. பிறகு இந்த தியானக்கலையின் மூலம் உங்களுக்கு வந்து சுய கட்டுப்பாடு உங்களுக்கு வந்து வருங்க. சுய கட்டுப்பாடு நிறைய வரும், செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுதோ சுய கட்டுப்பாடு, நான் வந்து என்ன செய்யணும் அந்த நேரத்தில். சில பேர் சொல்லுவாங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு வந்து இந்த தியானக்கலை உங்களுக்கு கொடுக்கும். இந்த தியானக்கலையின் மூலியமாக உங்களுடைய மன அழுத்தம், கவலை, துன்பம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அகற்ற முடியுங்க, சரிங்க. பிறகு வந்து முடிவெடுக்கும் சக்தி, நல்ல முடிவு எடுக்கணும். தவறான முடிவு எடுத்தனால தவறான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் சில சமயம் ரொம்ப கஷ்டப்படுவோம் தவறான முடிவு எடுத்த காரணத்தினால. ஸோ நல்ல முடிவுகளை எப்படி எடுப்பது, இந்த தியானக்கலை உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை கொடுக்கும் இந்த தியானக்கலை. உங்களுடைய குணம் வந்துட்டு மிக உறுதியான ஒரு குணமாக, அசைக்க முடியாத ஒரு குணமாக நீங்கள் வந்து உங்களுடைய குணத்தை நீங்கள் உருவாக்க முடியும். பிறகு உங்களுக்குள்ள வந்து நீங்கள் அந்த பலத்தை, சக்தியை உருவாக்க முடியும். ஒரு சூழ்நிலை வரும்போது, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அல்லது ஏதாவது ஒரு மன என்ன சொல்லுவாங்க மன அழுத்தம் இந்த மாதிரிலாம் வரும் பொழுது, ஸோ நீங்கள் வந்துட்டுங்க அதை எதிர்நோக்கக்கூடிய அந்த சக்தி உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்க முடியுங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்துங்க இந்த தியான கலையினுடைய சில நன்மைகள். நிறைய நன்மை இருக்குது, சில நன்மைகளை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேங்க, சரிங்களா? சரிங்க, இப்போ வாங்க முதலாக முதல் பாடத்துக்கு நம்ம வருவோங்க. ஸோ முதல் பாடத்துக்கு வரத்துக்கு தயாராக இருக்கீங்களா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, நம்ம இப்போ முதல் பாடத்துக்கு வரோம். நீங்கள் கவனமாக கேளுங்க, நல்லா படிச்சுக்குங்க. இந்த பாடத்தை நன்றாக கேட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க. நோட்ஸ் வந்து நீங்கள் எடுக்க வேணாங்க. என்ன இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து பிறகு கடைசியில் வந்து நம்ம உங்களுக்கு கொடுப்போம். இதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கங்க. இதை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வேணுங்கிறதுலாம் வந்து நீங்கள் இந்த தியானக்கலையை நல்லா படிச்சுக்கணுங்க. இதை நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து மாஸ்டர் படுத்திக்கணும் இந்த தியானக்கலையை. ஸோ தயவு செய்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த இதெல்லாம் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இங்கே நான் சொல்கிற ஒவ்வொரு ஞானமும் வந்துங்க இறைவன் பரமாத்மா இவனுடைய ஞானம், அவருக்கு உரியது, நம்ம எல்லாருக்கும் உரியது, நம்ம குழந்தைகள் அனைவருக்கும் உரியது. ஸோ நீங்கள் இதை தாராளமாக எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். தவறான வழியில் மட்டும் பயன்படுத்தாமல் நீங்கள் இருக்கணும், நல்ல வழியில் நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நோட்ஸ்லாம் நீங்கள் எடுக்க வேணாம், இந்த நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கங்க.
நன்றாக அமர்ந்திருந்து நல்லா சொகுசாக அமர்ந்திருந்து இந்த தியானக்களை நம்ம படிச்சுக்குவோங்க. சரிங்களா? கொஞ்ச நேரம் அந்த ஃபோன்லாம் வந்து சைலண்டில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம இந்த தியானக்கலையை நம்ம படிச்சுக்குவோம். சரிங்களா? மற்ற எல்லா தொந்தரவுகளிலிருந்தும் கொஞ்ச நேரம் நம்ம விடுபட்டு படிச்சுக்கோங்க. சரிங்க, வாருங்கள். முதல் படியாக சில பேருக்கு வந்துங்க முதல் முறையாக, இது ஒருவேளை உங்களுக்கு முதல் முறையாக இருக்கலாம், முதல் முறையாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் கூட பேச போகிறீங்க. சரிங்களா? முதல் படி நம்ம எடுத்து வைக்க போகிறோம். நம்மளுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம முதல் படி எடுத்து வைக்க போகிறோங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் இப்போ போக போகிறீங்க. அதனுடைய வழி எப்படி நான் எனக்குள்ளே செல்வது, எப்படி நான் என்னை நான் அறிந்து கொள்வது, என்னை நான் புரிந்து கொள்வது, நான் யார் என்பதை நான் எப்படி உணர்வது, ஆன்மாவை எப்படி உணர்வது, அதனுடைய முதல் அடி இப்போ நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. அதாவது உங்களையே நீங்கள் கேள்வி கேளுங்க. என்னையே நான் கேள்வி கேட்கிறேன். என்ன என்ன கேள்வி நீங்கள் உங்களுக்கு கேட்க வேண்டும்? நான் ஏன் தியானம் செய்ய விரும்புகிறேன்? நான் ஏன் இந்த தியான கலையை நான் படித்து கொள்ள வேண்டும்? ஏன் இந்த தியானம் எனக்கு அவசியம் என்று உங்களை நீங்கள் கேளுங்க. உங்களோடு நீங்கள் பேசுங்க. இதுதான் நீங்கள் உங்களுக்குள்ள போகக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி. உங்களை நீங்கள் கேளுங்க, உங்கள் மனதை கேளுங்க. ஏன் நான் தியானம் செய்ய வேண்டும்? ஏன் நான் தியானம் செய்ய விரும்புகின்றேன்? ஒரு வினாடி அமைதியாக இருந்து மௌனத்துக்கு சென்று உங்களுக்குள்ள சென்று உங்கள் மனதை நீங்கள் கேளுங்க. ஏன் நான் தியானம் செய்ய விரும்புகின்றேன்? ஒரு நொடி நம்ம மௌனமாக இருந்து உங்களுக்குள்ள போயிட்டு உங்களுக்குள்ள கேளுங்க. சரிங்க. ஓம் சாந்தி. ஸோ இப்படி வந்துங்க நீங்கள் உங்கள் கூட நீங்கள் தொடர்பு கொள்வது, உங்களை நீங்கள் கேட்பது, உங்களை நீங்கள் அறிந்து கொள்வது, இந்த முதல் அடி நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க. இதுக்கடுத்து இன்னும் நம்ம மேலும் மேலும் நம்மளுக்குள்ள நம்மளை பற்றி தெரிஞ்சு கொள்வது நமக்குள்ள செல்லுகின்ற அடுத்தடுத்த படிக்கு நம்ம செல்வாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பல விதமான காரணங்கள் இருந்திருக்கலாம். ஏன் நான் தியானம் செய்ய போகிறேன், நான் என்ன அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ முதல் முதலாக நீங்கள் சொன்ன சில விடைகளை நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்போ பேச முடியாமல் இருந்தாலும் நீங்கள் நீங்கள் கொடுத்துருக்கிற விடை, ஒருவேளை நீங்கள் வந்து அமைதி, நான் அமைதிக்காக தியானம் செய்ய விரும்புகிறேன், அல்லது ஒருமுகப்படுத்தும் சக்திக்காக ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் மோ, கான்சன்ட்ரேட் மோ, ஸோ அதனால் நான் வந்து தியானம் செய்ய விரும்புகிறேன், மன அழுத்தம், உன் சக்தி, இப்படி என்னுடைய உணர்ச்சிகள், இறைவனோடு நான் தொடர்பு கொள்ள விரும்புகின்றேன், இப்படி பல விதமான விடைகளை நீங்கள் கொடுத்துருக்கலாம். சரிங்க, இந்த இந்த விடைகள் எல்லாம் சரிதான். நீங்கள் வந்து தியான கலையை கற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு காரணமாக இருக்கலாம். சரிதான். மிக முக்கியமான ஒரு காரணத்தை நம்ம பார்ப்போங்க. ஏன் நம்ம உண்மையிலே வந்து நம்ம தியானம் செய்ய விரும்புகின்றோம், அல்லது நம்ம ஏன் வாழ்க்கையில் வந்து உண்மையிலே அமைதியை தேடுறோம், நிம்மதியை தேடுறோம், சந்தோஷத்தை தேடுறோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன காரணம் அப்படின்னு நம்ம முக்கியமான காரணத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னாங்க. அதனுடைய காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, என்னுடைய உள் சக்தியும் வெளிப்புறமாக இருக்கும் இந்த வெளிய உலகத்துக்கும் சமநிலை இல்லாத காரணத்தினால தான் வந்துட்டு நம்ம இதை செய்கிறோங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த யானை வந்துட்டு எப்படி கஷ்டப்பட்டு ஒரு காலில் வந்து இந்த பந்து மேலே நிற்கிது. நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வந்து கைத்தட்டி பார்க்குறோம் இல்லைங்களா, ஆனால் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு காலை வைத்து கொண்டு இந்த பந்து மேலே நிற்கிது. அதே போன்று தான் வந்துங்க இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கயிறு மேலே தன்னை வந்து மிக நிதானமாக நிதானப்படுத்தி சமநிலைக்கு வந்து எப்படி இந்த கயிறு மேலே நடக்கிறாரு. ஸோ அதே போன்று தான் வந்துங்க நம்மளுடைய உள் சக்திக்கும் வெளிய உலகத்துக்கும் அந்த சமநிலை இல்லாத காரணத்தினால தான் வந்து நம்ம வந்து துன்பம், வேதனை இதெல்லாம் வந்து நம்ம அனுபவம் செய்யணுங்க. ஸோ மற்றொன்று என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, நம்மளுடைய கவனம் வந்து எப்போதும் வேலையின் மீதும் குடும்பத்தின் மீதும் நண்பர்கள், சுற்றுப்புறம், உற்றார் உறவினர்கள், சதா இவங்கள் மீதே வந்து நம்ம வந்து கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிறோம்.
சரிங்களா? எப்போது நம்ம வந்துங்க நம்ம சுற்றுப்புறம் நம்ம கேட்கக்கூடிய சத்தம், சூழ்நிலைகள், காட்சிகள், நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்திகள், ஸோ இதன் அடிப்படையிலேயே வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்பொழுதும் ஓடிக்கொண்டு இருக்குதுங்க. ஸோ அது மற்றொன்று காரணம். அப்புறம் மற்றவங்களும் நம்ம மேலே நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருக்கிறாங்க. நம்ம இப்படி செய்வோம், நம்ம அப்படி செய்வோம், நம்ம இது கொடுப்போம் அது கொடுப்போம்னு சொல்லி நம்ம மேலே வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துங்க நம்ம வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய பொறுப்பு பாருங்கள், இவ்வளோ பொறுப்பு இருக்குது நம்மளுக்கு, இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு பக்கம் என்னுடைய உள் சக்தி இவ்வளோ குறைவாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்துங்க நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம சமநிலை இல்லாமல் இருக்கிற காரணங்க. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம சமநிலையா இல்லாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, என்னுடைய உள் சக்திக்கும் வெளியே நடக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு அந்த விஷயத்துக்கும் சமநிலை இல்லாத காரணத்தை தான். என்னுடைய உள் சக்தி வந்து அதை எதிர்நோக்க முடியல, அதுக்கு வந்து ஈடுகட்ட முடியல. ஸோ அதனாலதான் வந்துங்க நம்ம இந்த தியானம் படிச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான காரணம் இதுதாங்க, அந்த சமநிலையை மறுபடியும் கொண்டு வருவதற்கு. இதுதாங்க மிக மிக முக்கியம். உங்களுக்கு புரியும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி புரியலைன்னா நீங்கள் சேட்டில் போடுங்க. இது இது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த தியானத்தின் மூலியமாக சமநிலை எப்படி கொண்டு வருவது, அதாவது என்னுடைய உள் சக்திக்கும் வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அல்லது எனக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த சேலஞ்சஸ், அந்த எதிர்பார்ப்புகள், பிரச்சனைகள், இதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது, அந்த சமநிலையை கொடுக்கக்கூடியது தான் இந்த தியானம்ங்க. சரிங்களாங்க? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த தியானக்கலை மிக முக்கியமான ஒரு பாடம், ஒவ்வொருவரும் படித்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். நம்ம மிக சுலபமாக இதை நம்ம படிச்சுக்குவோங்க. சில பேர் சொல்கிறாங்க தியானம் கஷ்டம், எனக்கு வராது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் உண்மையே இல்லை, மிக சுலபமாக நீங்கள் படிச்சுக்க முடியும். அதனால நம்ம வந்துங்க இதை நம்ம வந்து ரொம்ப படிப்படியாக நம்ம மெதுவாக இந்த தியானக்கலையை வந்து நம்ம படிச்சுக்குவோங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்துங்க நம்மளுடைய உள் சக்தி, நான் முதல்ல சொன்னேன் இது வந்து உங்களுடைய உள் சக்தி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த உள் சக்தி வந்து இரண்டு விதம் இருக்குங்க. ஒன்று வந்து பலகீனமான உள் சக்தி, மற்றொன்று பலமான உள் சக்தி. பலகீனம் பலமானது. அப்போ நான் வந்து இப்போ எங்கே இருக்கிறேன், இப்போ நான் வந்து எங்கே இருக்கிறேன், நான் வந்து பலகீனமான பகுதியில் இருக்கிறேன்னா, அல்லது நான் வந்து பலமான உறுதியான பகுதியில் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் பார்ப்போங்க. ஸோ பலகீனமாக இருப்பவர்கள் எப்பொழுதும் மற்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து வழிகாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பலமாக இருக்கக்கூடியவர் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை அவர்கள் தான் வழி நடத்துவார்கள். மற்றொன்று வந்துங்க பலகீனமாக இருப்பவர்கள் அவர்கள் எப்பொழுதும் கட்டுப்பாட்டை மீறி விடுவார்கள் அல்லது இழந்து விடுவார்கள். அவங்களுடைய வாழ்க்கை வந்து கட்டுப்பாட்டில் இருக்காது, என்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லைங்க, அது பாட்டுக்கு என்னமோ நடக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பலமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கட்டுப்பாடோடு வாழக்கூடியவர்கள். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதாங்க நடக்கும், நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறேனோ அதுதாங்க நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் சுற்றுப்புறங்கள், வெளியே நடக்கிறது, வெளியே உள்ளவங்க அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்து கொண்டே இருப்பாங்க, அந்த தாக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. மற்றவர்களால் அவங்க பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், நான் காலையில் சந்தோஷமாக இருந்தேங்க, இந்த சூழ்நிலை தான் என்னை இப்படி ஆக்கிருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உறுதியாக இருக்கிறவங்க ஒருபோதும் எந்த தாக்கத்துக்கும் அவங்க வந்து அடிபணிய மாட்டாங்க, தாக்கம் இல்லாமல் இருப்பாங்க. சுய தேர்வு, அவங்க எது செஞ்சாலும் அவங்களுடைய சுய தேர்வில் தான் செய்வாங்க. என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் எப்படி இருக்கணும்னு நான் தான் வந்து தேர்வு செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து பாருங்கள் உள்ளுக்கு வந்து அவங்களுடைய உள் நிலை வந்து உறுதியான நிலை. அடுத்தது வந்துங்க பலகீனமாக உள்ளவங்க சதா எதிர்பார்ப்போடையே இருப்பாங்க, மற்றவர்களை சார்ந்தே அவங்க இருப்பாங்க. ஆனால் உள் சக்தி வந்து உறுதியாக இருப்பவர்கள் அவர்களுக்கு உள் உணர்வு, அவர்களுடைய எண்ணம் வந்து சுய உணர்வில் இருப்பாங்க, சுய எண்ணத்தில் இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் பலகீனமாக இருக்கிறவங்க வந்து எப்போதும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ மற்றவங்களுக்காகவே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, மற்றவங்களை பயந்தே அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வந்து ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உள் சக்தி உறுதியாக இருக்கிறவங்க அவங்க தான் மற்றவங்களுக்கு தாக்கத்தை கொடுப்பாங்க, நல்ல நேர்மறையான நல்ல தாக்கத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கையை கூட அவங்க வந்து நிர்ணயிப்பாங்க. அதுதாங்க உள் சக்தி உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ பலகீனமாக இருக்கக்கூடியவங்களுடைய அடுத்த தன்மைகள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவங்க வந்து எப்பொழுதும் வந்து
பலியாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் வந்து பலியாங்க. எப்போ பாரு எனக்கு தாங்க இது நடக்கும், எப்போது எனக்கு தாங்க மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும், எனக்கு தாங்க எப்போதும் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பலியாக இருப்பாங்க. ஆல்வேஸ் த விக்டீம்ல, அவங்க தான் வந்து கடைசியில் அந்த தாக்கம் வந்து அவங்களுக்கு தான் வந்து சேரும்னு சொல்லுவாங்க. ஆனால் உள் மனது உறுதியாக எடுக்கக்கூடியவர்கள், அதாவது அந்த ஆன்மா சக்தி, ஆன்மீக அந்த சக்தி உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க எப்பொழுதும் மாஸ்டராக இருப்பாங்க, அதாவது அதிபதியாக இருப்பாங்க. எல்லா சூழ்நிலையும் தான் அதிபதி என்று அவங்க எண்ணக்கூடியவர்கள், அவங்க தான் வந்து மற்றவங்களுக்கு நல்ல தாக்கத்தை அவங்க கொடுப்பாங்க. பிறகு பலகீனமாக இருக்கிறவங்க வந்து சூழ்நிலை உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலை தான் வந்து அவங்கள வந்து மாத்துதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக சக்தி உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் அசைக்க முடியாமல் உறுதியாக அவங்க வந்து இருப்பாங்கங்க. சரிங்களா? ஸோ பலகீனமாக இருப்பவர்கள் ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் மற்றொன்று செய்வாங்க. அவங்க செய்கிறத அடைய முடியாமல் போகும், வெற்றி இல்லாமல் போகும், சுலபமாக அவங்க வந்துங்க தடுமாறிடுவாங்க, வேறு திசையில் போயிடுவாங்க. சரிங்களா? ஆனால் ஆன்மீக சக்தி உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க வந்து எப்பொழுதும் ஒருமுகப்படுத்தி சதா சாரத்தோடு இருப்பாங்க, சதா ஒருமுகமாக இருப்பாங்க, கான்சன்ட்ரேட்டாக இருப்பாங்க, திசை மாற மாட்டாங்க உறுதியாக. ஸோ இது வந்துங்க சில தன்மைகள் நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் நான் வந்து எந்த பக்கம் இருக்கிறேன், நான் இங்கிட்ட இருக்கிறேன்னா இங்கிட்ட இருக்கிறேன்னா, அப்படி நீங்கள் முழுமையாக இங்கே இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, ஸோ உங்களுடைய உள் சக்தி மிக பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து எப்படி இருப்போம்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, சில சமயம் இங்கே, சில சமயம் இங்கே, சில சமயம் இப்படி இருப்போம், சில சமயம் இப்படி இருப்போம், சில சமயம் பலகீனமாக இருப்போம், சில சமயம் நல்லா உறுதியாக இருப்போம். சரிங்களா? இப்படி மாறிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் வந்துங்க இந்த தியானக்கலை வந்து மிக முக்கியமான கலைன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இந்த தியானக்கலை வந்து உங்களுக்குள்ளே போகுங்க, உங்களுக்கு உள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே இருந்து அந்த உணர்வுகள், அந்த உணர்ச்சிகள், உங்கள் உள்ளுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய உள் தன்மைகளை வந்து அது வந்து நல்ல தன்மையாக மாற்றி, உயர்ந்த தன்மையாக மாற்றி அதை வந்து வெளியே கொண்டு வரக்கூடியது தான் வந்து இந்த தியானக்கலைங்க. அதாவது சொல்லுவாங்க, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆற்றல் இருக்குது, அவ்வளோ சக்திகள் இருக்குங்க நம்மளுக்குள்ளே, ஆனால் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோம், அதை நம்ம அறியாமல் இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வழிமுறை தெரியல, எப்படி அதை அறிந்து கொள்வது, எப்படி அதை வெளியே கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி நம்ம அறியாமல் இருக்கிற காலத்தினால்தான் வந்துட்டு அது அப்படியே உள்ளுக்கே உறங்கிக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ அதை நம்ம வந்து வெளியே கொண்டு வருவோங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்தபடியாக வந்துங்க இந்த தியானக்கலையை, இந்த தியானக்கலையை பற்றியும் பிரம்மகுமாரிகளை பற்றி நான் கொஞ்சம் விளக்குறேன். ஸோ பிரம்மகுமாரிகள் நிலையங்கள் வந்துங்க, பிரம்மகுமாரிகள் நிலையம், அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய வழிமுறை அனைத்து வந்துங்க இந்த உள் சக்தி, இந்த ஆன்மீக சக்தி, இந்த சுய தன்மைகள், இதன் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய பாடம் தான் வந்துங்க இந்த பிரம்மகுமாரிகளினுடைய அனைத்து பாடமும் வந்துங்க. உள் சக்தியை நோக்கி தான் நம்ம வந்து எல்லா பாடமும் நம்ம வந்து நடத்துகிறோம். அந்த உள் சக்தி எப்படி உயர்ந்த சக்தியாக கொண்டு வருவது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்துங்க உடல் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. உடல் முக்கியம்தான், உடல் ஆரோக்கியமும் முக்கியம்தான், உணவு பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தாங்க. உடல் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஆன்மா ஒருமனையாக ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு இந்த உடல் தேவைப்படுது இல்லைங்களா? ஆனால் இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வந்துங்க மற்ற நிலையங்களில் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஜிம் இருக்குது, அப்புறம் சலூன் இருக்குது, மேக்கப், பியூட்டி பார்லர், இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள், மசாஜ் சென்டரு, அப்புறம் என்னது இந்த தற்காப்பு நிலையங்கள், இப்படிலாம் நிறைய இருக்குது பாருங்கள். அல்லது கடற்கரைக்கு போயிட்டு உடலுக்கு வந்து ஜாகிங்லாம் செய்கிறோம், அப்படிலாம் செய்கிறோம் இல்லைங்களா? உடலுக்கு அது வந்து நிறைய நிலையங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆனால் வந்துங்க இந்த உள் சக்தியை எப்படி அதிகரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க மிக குறைவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பிரம்மகுமாரிகளில் வந்து நம்ம இதில் நம்ம முழு கவனம் நம்ம செலுத்துறோம். சரிங்களா? சரிங்க, வாருங்கள். அடுத்தபடியாக நம்ம மறுபடியும் நம்ம உள்நோக்காக போகக்கூடிய இந்த இந்த பயிற்சியை வந்து நம்ம மறுபடியும் செய்வோங்க. சரிங்களா? மற்றொன்று பயிற்சியை நம்ம செய்வோங்க. ஸோ முதல்ல வந்துட்டுங்க நான் சொன்னேன், நீங்கள் உள்நோக்காக செல்வதற்கு நான் யார் அப்படின்னு கேளுங்க. ஏன் நான் வந்து இந்த தியானக்கலையை படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை கேளுங்கன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போ வந்துங்க
ஒன் மோர் ஸ்டெப், இன்னொரு அடி எனக்குள்ளே செல்வதற்கு மற்றொன்று அடி. வாருங்கள், ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து கொண்டு நம்மளை பற்றி நம்ம யோசிப்போங்க. என்னை பற்றி நான் இப்பொழுது யோசிக்கப் போகின்றேன். இவ்வளோ நாளாக வெளிப்புறமாக இருந்து மற்றவங்களை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு வினாடி மௌனத்துக்கு சென்று உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சரிங்களா? கொஞ்ச நேரம் மற்ற விஷயங்கள் எல்லாம் யோசிக்காமல், மற்றவர்களை பற்றி யோசிக்காமல், மற்ற பொருட்களை பற்றி யோசிக்காமல் ஒரு வினாடி மௌனமாக சென்று உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க. உண்மையிலேயே நான் யார், நான் எப்படிப்பட்டவன், உண்மையிலேயே நான் யார், என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, என்னுடைய உணர்ச்சிகள் என்ன, நான் இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய உண்மையான ஆன்மீக தேவைகள் என்ன. கொஞ்ச நேரம் உங்களுக்குள்ள போங்க, உங்களையே நீங்க கேளுங்க. ஓம் சாந்தி. சரிங்களா? ஸோ உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கும் பொழுது வந்துங்க, உங்களுக்கு வந்து என்ன எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்தது? உங்களுடைய வெளிப்புறமான உடலை பற்றி எண்ணம் வந்ததா, அல்லது உங்களுக்குள்ளே உள்ளே இருக்கின்ற உங்களுடைய உணர்ச்சிகளை பற்றியான எண்ணங்கள் வந்ததா, எப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வந்ததுங்க? சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் வந்துங்க நம்ம இதை கொஞ்சம் பார்ப்போங்க. உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கும் பொழுது என்னுடைய நான் செய்யும் காரியங்கள், நான் நடிக்கக்கூடிய பாகங்கள் எப்படிப்பட்ட பாகங்கள். ஸோ நான் உங்களை பற்றி கொஞ்ச நேரம் நினைங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய குடும்பம், ஓ என்னுடைய குடும்பத்தில் வந்து நான் ஒரு தாய், அல்லது என்னுடைய குடும்பத்தில் வந்து நான் ஒரு தந்தை, அல்லது நான் என்னுடைய குடும்பத்தில் வந்து நான் என்னுடைய பெற்றோருக்கு நான் பிள்ளையாக இருக்கின்றேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வருதா? அல்லது உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்டது வருதா? நீங்கள் நடிக்கக்கூடிய வேடங்கள், இப்படி நான் வந்து ஒரு மேனேஜரு, அல்லது நான் வந்து ஒரு ஆசிரியர், இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வருதா? ஸோ நான் ஒரு மாணவன், அல்லது நான் ஒரு தந்தை, நான் ஒரு அப்பா. அப்போ நீங்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது நான் ஒரு அப்பா, அல்லது நான் ஒரு பிள்ளை. நான் வேலை இடத்துக்கு போகும்போது நான் ஒரு மேனேஜரு, நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு ஆசிரியர். ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் இதெல்லாம் வந்து நான் நடிக்கக்கூடிய என்னுடைய பாகங்கள் இல்லைங்களா? ஆனால் உண்மையிலேயே நான் யார், ஹூ எம் ஐ ரியலி? என்னுடைய பாகங்கள் சரி, நான் ஒரு ஆசிரியர், அல்ல நான் ஒரு இது, நான் ஒரு அம்மா, நான் ஒரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையிலேயே நான் யார் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வந்து முதல்ல சிந்திக்க சொன்னேன். அப்படி நீங்கள் சிந்திக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க பாருங்கள். அதுதாங்க மிக முக்கியமாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த படி இருக்குங்களே, அந்த அடி மிக முக்கியமான அடிங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் போகணுங்க, இது மிக மிகவும் முக்கியமானதுங்க, சரிங்களா? ஸோ உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கும் பொழுதுங்க, வெளிப்புறமாக நான் யோசிக்கும் பொழுது சூழ்நிலைகள், என்னுடைய உற்றார் உறவினர்கள், என்னுடைய உடல், என்னுடைய ஸ்டேட்டஸ், நான் இப்படிப்பட்டவர், நான் ஒரு டத்தோ, அல்லது நான் வந்து இப்படி நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அல்லது நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்ததா? என்னுடைய உள்ளுக்குள்ளே என்னுடைய தன்மைகள், என்னுடைய குணங்கள், நான் உண்மையிலே யார், எனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகள், எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைதி, அந்த அன்பு, அந்த சந்தோஷம், அந்த மன உறுதி, அந்த சுய மரியாதை. ஸோ இது உங்களுடைய எண்ணத்துக்கு வந்ததா? ஓகே, உங்களை பற்றி யோசிக்கும் பொழுது நான் ஒரு துணிச்சலானவன், நான் உயர்ந்த சுய மரியாதை உள்ளவன், நான் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன், நான் ஒரு சக்திசாலி ஆன்மா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வருதா? ஸோ கீழே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னாக்கா, இந்த வெளிப்புறமான விஷயங்கள் வந்து கடந்து செல்லக்கூடியது, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது இல்லைங்களா? இந்த உடல் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, பதவி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, அப்படி 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 இருக்கு இல்லைங்களா? உறவுகள் கூட இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஆனால்
உங்களுடைய உள் சக்தியானது, உங்களுடைய குணமானது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மையானது, அந்த உள் சக்தியானது அது எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கக்கூடியதுங்க. அது அழியாமல் நிரந்தரமாக உங்கள் கூட இருக்கக்கூடியதுங்க. ஸோ அதனால தான் வந்துங்க தியான கலை என்பது உங்களோடு நீங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கலை வந்துங்க. இது உங்களுடைய தூய்மையான ஆன்மீக நிலையோடு நீங்கள் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியது. புரிஞ்சிருச்சுங்களா? தியான கலை என்று சொல்லக்கூடியது உங்களுக்குள்ள போயிட்டு உங்களுடைய சுயத்தோடு நீங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடியது. நான் எப்படி இருக்கிறேன், எனக்குள்ள எப்படி இருக்குது, என்னுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்குது, நான் எப்படிப்பட்டவன், இப்படி உங்களுக்குள்ள போயிட்டு உங்களை அறிந்து உங்களை புரிந்து பிறகு உங்களுடைய சக்திகளை அதிகரித்து வெளியே சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்வது தான் இந்த தியான கலை. சரிங்களா? ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? சரிங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஒரு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் உங்களை என்னால் பார்க்கவும் முடியல, எனக்கு எங்கள் முன்னுக்கு வந்து என்னோடய ஸ்லைட் தான் தெரியுது. நீங்கள் பேசுகிறதும் என்னால் கேட்க முடியாது. சரி, ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? சொல்லுங்கோ, நான் எவ்வளோ நேரம் பேசுனது உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, சரிங்க, நல்லா தெளிவாக இருக்குன்னு போட்டிருக்கிறீங்க, ஓகேன்னு போட்டிருக்கிறீங்க. சரிங்க, ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. கேள்வி இருக்குங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு கேள்வி இருக்குங்களா? தியானக்கலை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குதுங்களா? ஏன்னா உள்நோக்காக சென்று உங்களுடைய உள் சக்தியை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்வது தான் இந்த தியானக்கலை. சரிங்களா? சரிங்க. ஸோ அதனால் வந்துங்க இந்த தியானக்கலை வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இல்லைங்களா? இந்த தியானக்கலைக்கு நிறைய நன்மை இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் வந்துங்க, தயவு செய்து இன்னையிலிருந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த பாடத்தை தவறாமல் கேளுங்க. உங்களை நீங்கள் உயர்த்திக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இந்த பாடத்தை நல்லா கேட்டுங்க. நல்லா உள்நோக்காக போகிற அந்த கலையை நல்லா படிச்சுக்குங்க. பிறகு நீங்கள் இது வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு மிக உதவியாக இருக்குங்க. ரொம்ப 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 உதவியாக இருக்கும். எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தெரியுங்களா? ஸோ மிக முக்கியமான ஒரு பாடம். சரிங்களா? ஸோ ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லைனாக்கா நம்ம கண்டினியூ பண்ணுவோங்க. சரிங்களா? சரிங்க. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குங்க? இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குங்களா? ஒரு 10 நிமிஷம் நம்ம கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோங்க. பிறகு நம்ம இறுதியில் வந்து ஒரு சின்ன தியான பயிற்சியோட நம்ம வந்து இன்னைக்குள்ள பாடத்தை நம்ம முடிப்போங்க. சரிங்களா? சரிங்க. ஸோ அடுத்தபடியாக வந்துங்க அங்கே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களால் வந்து உங்களை பிரித்து பார்க்க முடியுதுங்களா? இது வந்து என்னுடைய வெளிப்புறமான விஷயங்கள், இது வந்து என்னுடைய உள்நோக்கான விஷயங்கள். சரிங்க. உங்களால் பிரித்து பார்க்க முடியுதுங்களா? இது வந்து என்னுடைய உடல் சம்மந்தப்பட்டது, இது வந்து என்னுடைய வேலை சம்மந்தப்பட்டது, இது வந்து என்னுடைய உள் சக்தி. இப்படி நீங்கள் வந்துங்க பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மையை வந்து நீங்கள் அடைவீங்க. உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் அதை உருவாக்கிக்கோங்க. இதுதான் உண்மையிலே நான், இதுதான் இந்த உள் சக்தியானது, என்னுடைய உணர்வுகளானது, என்னுடைய உள் தன்மையானது, இதுதான் உண்மையிலே நான். இந்த வெளிய விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த உடலும் சரி வெளிய விஷயங்களும் சரி இதெல்லாம் வந்துட்டு வெளிய விஷயங்கள், தற்காலிகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை வந்து மிக முக்கியமானதுங்க. அதை நீங்கள் மிக முக்கியமாக நீங்கள் வந்து படிச்சுக்கணுங்க. சரிங்க. ஸோ நான் முதல்ல சொன்னது போல வந்துங்க தியானக்கலை உங்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கலை, ஆன்மீக சுயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கலை. இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களோடு நீங்கள் வந்து நெருக்கமாக இருக்கும் பொழுது உங்களுடைய சுய உணர்வுகளை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியும். உங்களோடு நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை வருங்க. உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும் தெரியுங்களா? உங்களை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க.
உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது மாறக்கூடியது. வெளியுள்ள சூழ்நிலை மாறக்கூடியது. இன்னைக்கு அந்த சூழ்நிலை உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும், நாளைக்கு அதே சூழ்நிலை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அது மாறக்கூடியது. ஆனால் மாறாமல் இருக்கக்கூடிய வந்தது வந்து ஒன்று தாங்க, அதாவது உங்களுக்குள்ள ஆழமாக உங்களுக்குள்ள நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், அந்த உண்மையான அந்த சுயம் இருக்குங்களே, அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது. வந்துங்க உங்களுடைய சுய தன்மை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதி, அந்த சந்தோஷம், அந்த தன்னம்பிக்கை, அந்த மன உறுதி, இதுதாங்க நீங்க. இப்போ உங்க பேர் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, ஏ வந்துங்க அவர் ரொம்ப உறுதியானவருங்க. உங்களுடைய தன்மைகளை பற்றி தான் வந்துங்க மற்றவங்க ரொம்ப பேசுவாங்க. ஓ ஏ வந்துங்க அவர் ரொம்ப அழகானவருங்க, ஆனால் நாளைக்கு வந்து அவர் அழகு இல்லைன்னா ஓ ஏ வந்துங்க அவர் அசிங்கமானவருங்க அப்படின்னு ஆயிரம் பாருங்க. இதெல்லாம் வந்து வெளிப்புறமாக நம்ம சொல்லக்கூடியது. ஆனால் வந்துங்க அந்த உள் தன்மை இருக்கு இல்லைங்களா, ஓ ஏங்களா அவர் வந்து உறுதியானவர். இதுதான் வந்து நம்மளுடைய உள் தன்மைகள் பாருங்க. ஸோ அது வந்து மிக முக்கியமானது, சதா மாறாமல் இருக்கக்கூடியது அதுதான். ஸோ அதன் மேலும் தான் உங்களுக்கு வந்து கவனம் இருக்கணும் பாருங்க. உங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் வந்துட்டு உறுதியாக இருக்க முடியுங்க, பாதிப்பு இல்லாமல் உங்களால் இருக்க முடியும். சரிங்களா? ஸோ சரிங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் இந்த நம்ம உள்நோக்காக சென்று சுயத்தோடு அந்த நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த கலை, என்னுடைய உணர்வுகளோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த கலை வந்து மிக முக்கியமானது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க, மிக அவசியம். சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக வந்துங்க இப்போ என்னையே நான் வந்து மூன்றாவது கேள்வி நான் என்னென்னா கேட்க போகிறேன். சரிங்களா? இதுவரை நம்ம ரெண்டு கேள்வி நம்ம சுயத்தை கேட்டேன் இல்லைங்களா, இந்த மூன்றாவது கேள்வியை நீங்கள் உங்கள் சுயத்தோடு நீங்கள் கேளுங்க. ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய கவனத்தை உள்நோக்காக எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்குள்ள உங்களுடைய கவனத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, மிக முக்கியங்க. அதுதான் நம்ம படிப்படியாக வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஸோ உங்களுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களை நீங்கள் கேளுங்க, ஒரு நாள் முழுவதும் எவ்வளவு நேரம் நான் அழியாத விஷயங்கள் மீதும் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அழியக்கூடிய விஷயங்கள் மீதும் நான் வந்து கவனம் செலுத்துகிறேன். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், நான் எழுந்திரிச்சதுலேருந்து படுக்க போகிற வரைக்குங்க, எவ்வளவு நான் அழியாத உள்நோக்காக இருக்கிற விஷயத்தின் மீது நான் கவனம் செலுத்துகிறேன், எவ்வளவு நேரம் நான் அழியக்கூடிய வெளிய விஷயங்கள் மீது நான் கவனம் செலுத்துகிறேன். ஸோ ஒரு வினாடி மௌனத்துக்கு போவோங்க, உங்களையே நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே போங்க. ஒரு நாள் முழுவதும், இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை இல்லைங்களா, ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை நான் காலையிலேருந்து எவ்வளவு நேரம் எனக்குள்ள உள்ள என்னுடைய உள் தன்மைக்கு நான் வந்து எவ்வளவு நேரம் அதுக்கு நான் செலவு செய்தேன், அதை உறுதிப்படுத்துறதுக்கு, அதை என்னுடைய உள் சக்தியை அதிகரிப்பதற்கு நான் எவ்வளவு நேரம் செலுத்தினேன், வெளிப்புறமான விஷயங்களில் உடல் மீது, மற்றவர்கள் மீது, சூழ்நிலைகள் மீது நான் எவ்வளவு நேரம் செலுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உங்களுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. ஒரு வினாடி மௌனம் எடுத்துக்குவோம். ஓம் சாந்தி. சரிங்களா? ஸோ யோசிச்சு பார்த்தீங்களா எவ்வளவு நேரம் வந்து உள்நோக்காக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்துங்க முழுமையாக நேரம் வந்து எப்பொழுதும் நம்ம வந்து வெளிப்புறமான விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கவனம் செலுத்துறோங்க. ஒரு நாளைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எத்தனையோ முறை நம்ம மற்றவங்களுக்கு ஹேண்ட்ஃபோன் வேற வச்சுருக்கோம் இல்லைங்களா, எத்தனையோ முறை மற்றவங்களுக்கு மெசேஜ் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ மற்றவங்களுக்கு கூப்பிட்டோ வந்து எப்படி இருக்கிறீங்க, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூன்னு மற்றவங்களையே தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போங்க. ஒரு நாளாவது காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்களை நீங்கள் கேட்டிருக்கீங்களா, ஹலோ இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், ஹலோ இன்னைக்கு என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டதே இல்லைங்க. மற்றவங்கள தான் அப்புறம் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, எல்லாம் எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க
அல்லது செய்தியை பார்த்துட்டு செய்தியை படிச்சுட்டு வெளிப்புறம் என்ன நடக்குது அல்லது வீடியோவை பார்த்துட்டு ஓ இங்கே இப்படி நடக்குது அங்கே அப்படி நடக்குதுன்னு எப்பொழுதும் நம்மளுடைய கவனம் வெளிப்புறமாகவே மட்டும்தாங்க இருக்குது. அதனால தான் வந்துங்க உள் சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. பாருங்கள் பாருங்கள், ஒரு ஹேண்ட்ஃபோன் எடுத்துங்க, ராத்திரி நான் சார்ஜ் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், காலையில் எழுந்திருக்கும் போது 100% இருக்கும் சரிங்களா. ஆனால் அதை பாய்க்க 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 அது வந்து பெட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் வந்துட்டு அந்த அதனுடைய சக்தி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் கூப்பிட்டா சரியாக கேட்காதுன்னு 1% இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 1% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூப்பிட்டாலே டக்குன்னு நின்று போவோம். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லைங்களா. ஸோ அதே போல தான் வந்துங்க இந்த ஆன்மீக சக்தியும் அதே போல தாங்க, நம்மளுடைய உள் சக்தியும் அதே போல தாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளவு சக்தியை நான் வெளிப்புறமாக செலுத்துகிறேன், எவ்வளவு சக்தி என் மீது செலுத்துகிறேன், அந்த அடிப்படையில் தான் வந்து எல்லாமே இருக்குதுங்க சரிங்களா. அந்த உள் சக்தியினுடைய அந்த பலம் அதில் தான் இருக்குங்க. ஸோ அதனால வந்துங்க இந்த வினாடியிலிருந்து நான் உங்ககிட்ட கேட்க போகிறது ஒரே ஒரு வேண்டுகோள், மிக முக்கியமான வேண்டுகோள். இந்த வினாடியிலிருந்து தயவு செய்து உங்கள் மீது நிறைய கவனம் செலுத்துங்க, உங்கள் மீது கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்க, உங்கள் மீது அன்பு கொள்ளுங்க, உங்களை நீங்கள் நேசியுங்கள். அது கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களை நீங்கள் நேசிப்பீங்க நேசியுங்கள் அப்படின்னு, ப்ளீஸ் லவ் யுவர் செல்ஃப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது எப்படி எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ இப்போ தெரிஞ்சுக்குங்க, உங்கள் மீது கவனம் செலுத்துங்க, உங்களை தெரிஞ்சுக்குங்க, உங்கள் மீது அன்பு கொள்ளுங்க, உங்கள் மீது கருணை கொள்ளுங்கள். மிக முக்கியம், ஹேவ் மெர்சி ஃபார் யுவர் செல்ஃப். என் மீது என்னுடைய உணர்வுகள் எவ்வளோ நேரம் நான் எனக்காக செலுத்துகிறேன், என்னுடைய உள்சக்திக்காக நான் எவ்வளோ நேரம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே போக படிச்சுங்க, உங்கள் மீது கவனம் செலுத்துங்க, உங்களுடைய உணர்வுகள் இப்படி இது மீது நீங்கள் கவனம் செலுத்துங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி ஏன் வந்து என்னுடைய மனசு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, இன்றைக்கே என்னுடைய மனசில் வந்து சந்தோஷம் இல்லை, இன்றைக்கே எனக்கு வந்து அமைதி இல்லை இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே போங்க. உங்களுக்குள்ளே போனால் தான் வந்துங்க உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க, அப்போ தான் அதை நீங்கள் மாற்ற முடியும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேங்க உங்களுக்குள்ளே போங்க. இதுதாங்க வந்து தியானக்கலை. ஸோ தியானக்கலை என்று சொல்லக்கூடியது முதல் படி, தியானக்கலையினுடைய முதல் படி எனக்குள்ளே நான் செல்வது சரிங்களாங்க. இதனுடைய அடுத்த பாகம் வந்துங்க இன்னும் எப்படி ஆழமாக போவது, எப்படி என்னுடைய சுய மாற்றத்தை வந்து நான் இன்னும் கொண்டு வருவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த பாடத்தில் வந்து நம்ம பார்ப்போங்க சரிங்களா. கடைசியாக கொஞ்சம் தியானம் செஞ்சுட்டு நம்ம இந்த பாடத்தை முடிக்கலாங்களா. ஓம் சக்தி. இன்னைக்கு சகோதரர் தயானந்த் அவர்கள் நம்ம கூட வந்து படிப்படியாக தியானத்தை பத்தி நிறைய நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. சோ இங்க ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்கு, இந்த படிப்படியாக தியான பயிற்சி வந்து வார வாரம் சனிக்கிழமை நடைபெறும். சகோதரர் வந்து மேலும் நம்ம கூட வந்து இந்த தியானத்தை பற்றி நிறைய விஷயம் மற்றும் ரகசியங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்குவாரு. சோ காண தவறாதீர்கள், மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் தொடர்ந்து ஒரு தியான வர்ணனையோடு. இன்னைக்குள்ள வகுப்பை முடிச்சுக்கோ. ஸோ எல்லாரும் இப்போ என்ன செய்யுங்க, நான் பேசுறது தெளிவாக விளங்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாரும் என்ன செய்யுங்க, நல்லா சொகுசாக உட்காந்துக்குங்க, நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்குங்க. கொஞ்ச நேரம் உங்களை வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு உங்களுடைய கவனத்தை வந்து கொஞ்ச நேரம் உள்நோக்காக நீங்கள் போங்க சரிங்களா. கொஞ்ச நேரம் நம்ம உள்நோக்காக செலுத்துவோம். கொஞ்ச நேரம் அப்படியே மௌனத்துக்கு வாங்க. உள்நோக்காக செல்லுங்க, உங்களையே நீங்க வந்து கேள்வி கேளுங்க. உண்மையிலேயே நான் யார், நான் இந்த உடலுக்குள்ள இருக்கும் ஓர் உயிர் சக்தி, நான் ஓர் ஆத்மா, சிறு புள்ளி ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய ஓர் ஆன்மா, நட்சத்திரம் வடிவு கொண்டவன். உங்க மனக்கண்ணால ஒரு நட்சத்திரத்தை பாருங்க, அந்த பிரகாசமான நட்சத்திரம் நான் தான். அது ஒளி ரூபமாக இருக்கக்கூடியவன்,
என்னுடைய தன்மைகள் என்ன? நான் மிகவும் அமைதியானவன். நான் மிகவும் சக்தி நிறைந்தவன். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன். ஆழ்ந்த அமைதி எனக்குள்ளதான் இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் நான் என்னை பற்றி யோசிக்கின்றேனோ, எனக்குள்ள செல்லுகின்றேனோ, அப்பொழுதெல்லாம் நான் அமைதியை அனுபவம் செய்கின்றேன். அமைதிதான் என்னுடைய சுய தன்மை. ஆஹா, எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. அந்த அமைதியினுடைய ஆழத்துக்கு செல்லுங்கள். அந்த அமைதியை அனுபவம் செய்யுங்கள். நான் ஓர் அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி. சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த சனிக்கிழமை உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் இந்த தியானக்கலையை கொஞ்சம் பயிற்சி செய்யுங்க. என்னுடைய வேண்டுகோள், இன்னையிலிருந்து இந்த வினாடியிலிருந்து உங்களுக்குள்ள போங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்காக நிறைய நேரத்தை செலவு செய்யுங்க. முத நான் கேட்டது போல ஒரு நாள் முழுவதும் உங்களை பற்றி யோசிக்கிறதுல ரொம்ப நேரம் செலுத்துங்க. உங்களை பற்றி புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பலகீனம், உங்களுடைய சக்தி, இப்படி உங்களை பற்றி நிறைய புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சரிங்க, நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து இந்த பயிற்சியை கொஞ்சம் செஞ்சுருங்க. முதல்ல நான் சொன்னது போல் உங்கள் கூட நீங்கள் ரொம்ப பேசுங்க. ஓம் சாந்தி.